இயேசுவின் இரக்கம் என்றோ எல்லாம் இயேசுவின் இரக்கம் என்றோ எதிலும் இயேசுவின் இரக்கம் என்றோ எல்லாம் இயேசுவின் இரக்கம் என்றோ இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை, திருநிறை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த அருமையான உன்னத நாளிலே திவ்ய நற்கரணைக்கு ஆராதனையும் வணக்கமும் செலுத்தக்கூடிய இந்த அற்புத நாளிலே நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க, நம் குடும்பத்தினுடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய திருகிருதி ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கும்படி என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, காட்டு வழியில் பயணித்து கொண்டிருந்த ஒரு நபர் எதிர்பாராத விதமாக ஒரு புலி அவனை துரத்த ஆரம்பித்தது. புலி துரத்துவதை பார்த்து அவன் என்ன செய்வது என்றே தெரியவில்லை. ஒரு மலை உச்சிக்கு ஏறிவிட்டான். மலை உச்சிக்கு கீழ் பார்த்தோம் என்றால் ஒரு பாதாள குழியில் விழுந்தால் கண்டிப்பாக மரணம்தான். ஆனால் முன்னெடுத்து சென்றால் அந்த காட்டு புலி அவனை கண்டிப்பாக வெறித்தனத்தோடு அவனை கொன்றுவிடும். என்ன செய்வது என்று தெரியாத ஒரு திக்கற்ற நிலையிலே அவன் அந்த மல உச்சியில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு செடியை பிடித்து தொங்க ஆரம்பித்தான். தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த செடியும் வேறிருந்த நிலையிலே கொஞ்சமாக தாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. இதையும் அறியாத ஒரு நிலையிலே, அந்த இக்கட்டான நிலையிலும் கூட அவன் வாய் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சேரி பழத்தை அவன் பார்க்கின்றான். அவனுடைய ஆபத்தையும் அவனுடைய பாதுகாப்பற்ற தன்மையும் பார்க்காமல் அவன் அந்த சேரி பழத்தை ரசித்து ருசித்து சாப்பிட ஆரம்பித்தான். நடந்தது என்ன? பிரியமான சகோதர சகோதரிகளே, என்ற நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான். கஷ்டம், நஷ்டம், பிரச்சனை, துன்பம், துயரம் இருந்தாலும் மீண்டும் அதிலேயே நாம் இன்பம் காண வேண்டும் என்று நினைக்கின்றோம். நாளுடைய நற்செய்தியிலே ஆண்டவர் அருமையாக கூறுகிறார், இதோ முன்மதியோடு செயல்பட வேண்டும் என்று. அந்த முதலாளிக்கு பாதகம் விளைவித்து அவன் இதோ 100 ஐ 50 ஆக எழுது, 100 ஐ 80 ஆக எழுது என்று அவன் பொய்க்கணக்கு எழுதினாலும் அவன் அந்த முன்மதியோடு செயல்படுகின்றான். நேர்மையற்ற அந்த மேற்பார்வையாளரே நல்லது நினைக்கின்ற போது, அல்லது எப்படிப்பட்ட நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பதையே இந்த நாளுடைய நற்செய்தி நமக்கு ரத்தன சுருக்கமாக கூறுகின்றது. ஆண்டவர் நமக்கு அறிவையும் திறமையும் வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைய கொடுத்திருக்கின்றார். அவை அத்தனையும் நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய நற்செய்தி. இதோ நேர்மையற்ற செல்வத்தை கொண்டே அவன் நல்ல பெயரை சம்பாதிக்கின்றான் என்றால், நேர்மையுள்ளவர்கள் நாம் எப்படிப்பட்ட பேரும் புகழோடு வாழ வேண்டும், இறைவனுக்கு ஏற்ற வாழ்வு வாழ வேண்டும், இன்னும் நன்மைத்தனம் மிகுந்தவர்களாக, நற்பேறு மிக்கவர்களாக, பொறுமையால், சகிப்புத்தன்மையால், மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவத்தால் எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை இந்த நாளுடைய நற்செய்தி ரத்தின சுருக்கமாக கூறுகின்றது. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான இனிமையான நாளிலே ஆண்டவர் நமக்கு நிறைய பொறுப்புகளையும் கடமைகளையும் நமக்கு அதிகமாக கொடுத்திருக்கின்றார், அதிகமாக எதிர்பார்க்கின்றார். அந்த அளவிற்கு நாம் வாழ இந்த இணைய நாளில் இணைந்து ஜெபிப்போமா. பரலோக தந்தை இறைவா, இன்று மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை, திருதி ஆண்டவரே, உமக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த அருமையான உன்னத நாளிலே எங்களை, எங்கள் குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் எதிர்பார்ப்புகளையும் உங்களை பார்த்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். அற்புத கரத்தினாலே ஆசீர்வதித்து எங்களை நம்பி நீ நிறைய பொறுப்புகளை ஒப்படைத்திருக்கின்றீர். நேர்மையான நபர்களாக நாங்கள் வாழ்கின்றோம். கண்ணியம், கட்டுப்பாடு, கடமை உணர்வோடும் கற்போடும் வாழக்கூடிய எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக இன்னும் தொடர்ந்து வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
பாவங்களை கழுவுவது இயேசுவின் இரக்கமன்றோ, பரிசுத்தமாய் நடத்துவது இயேசுவின் இரக்கமன்றோ, பாவங்களை கழுவுவது இயேசுவின் இரக்கமன்றோ, பரிசுத்தமாய் நடத்துவது இயேசுவின் இரக்கமன்றோ. நன்மைகளால் நடத்துவது இயேசுவின் இரக்கமன்றோ, நலம் பலவே தருகின்றது இயேசுவின் இரக்கமன்றோ, நன்மைகளால் நடத்துவது இயேசுவின் இரக்கமன்றோ, நலம் பலவே தருகின்றது இயேசுவின் இரக்கமன்றோ.